Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா வந்து database table ல இருக்க values-அ நம்ம கொடுக்கற value வச்சு எப்படி filter பண்றது அப்படிங்கறதுல part 2 பார்க்க போறோம். இப்ப previous video-ல பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கற text வந்து sname அப்படிங்கற field-ல எந்த name-க்குள்ள இருக்கோ அல்லது எந்த name-க்கு match ஆகுதோ அந்த records எப்படி நம்ம select பண்றது அப்படிங்கற query கொடுத்திருந்தோம். இப்ப அதனோட continue நம்ம பாப்போம். இப்ப நான் first என்ன பண்றேன்னா அந்த query வந்து நான் execute பண்ணிக்கிறேன். prepare statement equal connection dot prepare statement இந்த prepare statement அப்படிங்கற மெத்தட்க்குள்ள பாத்தீங்கன்னா வந்து qry அப்படிங்கற வேரியபிள்க்குள்ள இருக்க query நான் பாஸ் பண்ணிக்கிறேன். இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இந்த query நான் execute பண்ணிக்கிறேன். prepare statement .execute query. இப்ப இந்த query execute ஆகும்போது பாத்தீங்கன்னா வந்து நமக்கு அந்த செலக்ட் ஆன அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகும். அந்த ரிட்டர்ன் ஆகுற ரெக்கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து நான் rs அப்படிங்கற ரிசல்ட் செட் ஆப்ஜெக்ட்க்குள்ள நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த ரிசல்ட் செட் ஆப்ஜெக்ட்ல இருக்க அந்த டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுடைய j டேபிள நம்ம டிஸ்ப்ளே பண்ணனும். J table 2 இப்ப நம்மளுடைய அந்த டேபிள் நேம் பாத்தீங்கன்னா வந்து J table 2 அப்படினு கொடுத்துறோம். .set model அப்படிங்கற மெத்தட் யூஸ் பண்ணி அந்த டேபிளை நான் வந்து டிஸ்ப்ளே பண்ணிக்கிறேன். set model இப்ப நம்ம பாத்தீங்கன்னா வந்து ரிசல்ட் செட்ல இருக்க அந்த டீடைல்ஸ் வந்து நம்ம J table ல டிஸ்ப்ளே பண்ணனும். இப்ப இதுக்காக பாத்தீங்கன்னா வந்து நாம rs2 xml அப்படிங்கற jar file-ல டவுன்லோட் பண்ணியிருக்கோம். இப்ப இந்த ஃபைல பாத்தீங்கன்னா வந்து प्रीवियस கிளாஸ்ல சொல்லி இருக்கேன். இப்ப இந்த ஃபைல்ல இருக்க db utils அப்படிங்கற கிளாஸ்க்குள்ள இருக்க மெத்தட நான் யூஸ் பண்ணிக்கிறேன். db utils dot result set to table model அப்படிங்கற மெத்தட்ல நம்மளுடைய அந்த rs அப்படிங்கற ரிசல்ட் செட் ஆப்ஜெக்ட் நான் பாஸ் பண்றேன். இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா வந்து அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து நம்மளுடைய j டேபிள்ல டிஸ்ப்ளே ஆகிடும். இப்போ இதில இருந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு sid அப்படிங்கற காலம் வந்து நம்மளுடைய டேபிள்ல டிஸ்ப்ளே ஆக கூடாது. இப்போ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் அந்த sid அப்படிங்கற காலம் வந்து நம்ம டேபிள்ல ஹைட் பண்ணிக்கிறேன். இப்போ j table 2 dot remove column remove column அப்படிங்கற மெத்தட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில வந்து நம்ம டேபிள் காலம் கொடுக்கணும். j table 2 get column model dot get column. இப்போ இதில வந்து நம்ம எந்த காலம் ஹைட் பண்றோமோ அந்த காலமோட நம்பர் கொடுக்கணும். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் காலம் ரிமூவ் பண்றதுனால என்ன பண்ணிக்கிறேன் அந்த காலம் இன்டெக்ஸ் வந்து 0 அப்படிங்கறத கொடுத்துக்கிறேன். ஏன்னா j டேபிள்ல ஃபர்ஸ்ட் காலமோட இன்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 0 அதனால 0 அப்படிங்கறத கொடுத்துக்கிறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் காலம் இதுல இருந்து ஹைட் ஆயிடும். இப்போ ஜஸ்ட் இத சேவ் பண்ணிட்டு ஃபார்ம ரன் பண்றேன். Shift F6 கொடுத்தா போதும். இப்போ ஃபார்ம் பாத்தீங்கன்னா நமக்கு ரன் ஆயிடும். நம்மளுடைய டெக்ஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து பார் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ ஆர் அப்படிங்கிறது நம்ம எஸ் நேம் அப்படிங்கிற ஃபீல்டில் எந்த நேமுக்குள்ளே இருக்கோ அல்லது எந்த நேமுக்கு மேட்ச் ஆகுதோ அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு செலக்ட் ஆகி ஃபில்டர் ஆகி நம்மளுடைய டேபிளில் டிஸ்பிளே ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ராம் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ ராம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு ராம் அப்படிங்கிற நேமுக்கு வந்து மேட்ச் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராம் குமார் அப்படிங்கிற நேமுக்குள்ளே இருக்குது. இப்போ அந்த ரெக்கார்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபில்டர் ஆகி டிஸ்பிளே ஆகிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற அந்த டெக்ஸ்ட்டு எந்த ஃபீல்டுக்கு மேட்ச் ஆனாலும் அந்த ரெக்கார்டு எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் இதனுடைய குரியில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட் வந்து எஸ் நேம் அப்படிங்கிற ஃபீல்டில் எந்த நேமுக்கு மேட்ச் ஆகுதோ அந்த நேமை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் அப்படிங்கிற லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி மீதி இருக்க காலத்தில் ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத நான் செக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு இதே குரியை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எஸ் நேம் அப்படிங்கிற ஃபீல்டில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் எஸ் ரோல் அப்படிங்கிற ஃபீல்டில் இருக்கா அப்படிங்கிற நான் செக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆர் மார்க் ஒன்னுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிற நான் செக் பண்ணுறேன். எம் ஒன் ஆர் எம் டூ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எம் த்ரீ அப்படிங்கிற அந்த ஃபீல்டையும் செக் பண்ணிக்கிறேன். எம் த்ரீ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற அந்த டெக்ஸ்ட்டு நம்மளுடைய டேபிளில் இருக்க எந்த ஃபீல்டில் இருக்க எந்த ரெக்கார்டுக்கு மேட்ச் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்டு வந்து நமக்கு செலக்ட் ஆகிடும். இப்போ ஜஸ்ட் இதை சேவ் பண்ணிவிட்டு ஃபைலை பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன். ஷிஃப்ட் எஃப் சிக்ஸ் கொடுத்தா போதும். இப்போ ஃபைல் பார்த்தீங்கன்னா நமக்கு ரன் ஆகிடும். இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து டிஜே 122 அப்படிங்கிறது கொடுக்குறேன். இப்போ அந்த ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபில்டர் ஆகிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து 89 அப்படிங்கிறது கொடுக்குறேன். இப்போ 89 வந்து எந்தெந்த ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கோ அந்த ரெக்கார்ட் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு
filter ஆயிருக்கும் இப்போ mark 1 லயும் பார்த்தா 89 இருக்கு அதே மாதிரி பார்த்தா mark 2 லயும் இருக்கு இப்போ அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்தா வந்து நமக்கு filter ஆயிருக்கும் ஓகே फ्रेंड्स இப்போ இந்த வீடியோல பாத்தீனா நம்ம கொடுக்கிற டெக்ஸ்ட் வெச்சு எப்படி நம்ம டேட்டாபேஸ் டேபிள்ல இருக்க வேல்யூஸ் filter பண்றது அப்படினு சொல்லி பார்த்தோம் இந்த மாதிரி உங்களுக்கு டியூட்டோரியல்ஸ் வேணும் அப்படினா www.tutorjobs.com site visit பண்ணி பாருங்க